கமலஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் அமரன். இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னை சாய்ராம் கல்லூரியில் நடைபெற்றிருக்கு. டைரக்டர் மணிரத்னம், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட பல பேர் இந்த விழால கலந்துகிட்டாங்க. மேலும் இதுல பேசின சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முகுன் சார செய்தியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அவரை பத்தி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது. டைரக்டர் என்கிட்ட வந்து இந்த படத்தோட கதையை சொன்னதையும் அது என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவரோட பயணத்தை பத்தின இந்த கதை, அவர் ஒரு நல்ல தலைவர். இந்த படத்துல இன்டர்வல் காட்சி காஷ்மீர்ல தான் ஷூட் பண்ணாங்க. நைட் நேரத்துல நாங்க ஷூட் பண்ணோம். அப்ப டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடியே கட் சொல்லி, இப்பவே சுடாதீங்க சிவா, ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் சுடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான், சார் நான் இன்னும் சுடவே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா என் கை நடுங்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த படத்தோட டைரக்டரான ராஜ்குமார் பெரியசாமி பிக் பாஸ் ஷோல டைரக்டரா இருந்திருக்காரு. அதனால பிக் பாஸ் மாதிரி என்னையே கூட்டிட்டு போயிட்டு 100 நாள் காஷ்மீர்ல வச்சிருந்தாரு. மேலும் சாய் பல்லவிய நான் பிரேமம் படத்துல தான் முதல் முதல்ல பார்த்தேன். மலர் டீச்சர் கதாபாத்திரத்தை தியேட்டர்ல அப்பவே எல்லாரும் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறமா அவங்க நம்பர் வாங்கி அவங்களோட நடிப்பை பத்தி பேசினேன். அதுக்கு அவங்க ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட ஒரு நாள் நம்ம சேர்ந்து நடிப்போம்னு சொன்னேன், ஆனா இது இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு. மேலும் கமல் சாரோட ராஜ் கமல் பிலிம்ஸ் நிறுவனத்துல இருந்து பல கல்ட் கிளாசிக் திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ல நான் கமல் சார மேடைக்கு கூப்பிடும் போது ரஜினி சார் வாய்ஸ்ல கூப்பிட்டிருந்தேன். அப்ப கமல் சார் அவசர அவசரமான விமானம் பிடிச்ச நிகழ்ச்சிக்கு வந்த, நான் வரலைனா கூட இவர் என்ன மாதிரியே பேசியிருப்பாரு போல இருக்கு அப்படின்னு கமல் சார் சொன்னாரு. கமல் சார் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கொட்டுக்காளி படத்தை பார்த்துட்டு 3 பக்கங்களுக்கு விமர்சனம் எழுதி என்ன பாராட்டி இருந்தாரு. கமல் சாருக்கு நான் ரஜினி சாருடைய ரசிகன் அப்படின்னு தெரியும், ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன பாராட்டி இருக்காரு. அதனாலதான் அவர் அந்த இடத்திலேயே இருக்காரு. ரஜினி சாரும் முதல் நாளே படம் பார்க்க வந்துருவாரு. கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இடையே அப்படியான பந்தம் இருக்கு. அவங்க உண்மையிலேயே அபூர்வ சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இதை தொடர்ந்து பேசின சிவகார்த்திகேயன் என்ன சொல்லிருக்காருன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரின்ஸ் படம் வெளியாச்சு, ஆனா அந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதா வந்துட்டு இருந்துச்சு. நான் அப்போ இன்னும் பெட்டரான கதையை தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதோ இவன் அவுட், அவ்வளவுதான் இனிமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்ன பத்தி விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கிடையில தான் நான் அஜித் சார சந்திச்சேன். வெல்கம் டு பிக் லீக்னு சொன்னாரு. அப்படி நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அஜித் சார ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்ப ஒரு கெட் டுகெதர்ல தான் நான் பார்த்தேன். அங்க பார்த்த உடனே வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு என்ன சொன்னதையும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கா இருந்தது. எனக்கு புரியாத அவரை பார்த்து, சார் நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்டதுக்கு, வெல்கம் டு பிக் லீக்னு சொன்னேன். உங்க வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் நீங்க இப்ப பிக் லீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவ்வளவு பெரிய நடிகர் என்கிட்ட பேசும்போது எந்த ஒரு அட்வைஸும் பண்ணாம, நீ வளர்ந்துட்ட, உன்னை பார்த்து மத்தவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னு என்ன பாராட்டுற மாதிரி பேசியிருந்தாரு. எனக்கு எந்த ஒரு அறிவுரையும் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஒரு படத்தை நான் சொதப்பிட்டேன் அப்படின்னா அதை பத்தி கவலைப்படக்கூடாது, அடுத்த எப்படி சரி பண்ணி எடுக்கணும்ன்றத பத்தி யோசிக்கணும். ஆனா என்ன பத்தி நிறைய விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா அதை கடந்து நான் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது சென்னையில பெய்யற மழை மாதிரி எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் போது வராது. ஜாலியா இருக்கும் போது ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும், அந்த சமயத்துல நம்ம எதிர்நீச்சல் போட்டுதான் வரணும். மேலும் எப்பவுமே சந்தோஷமா இருங்க, இது உங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் தளபதி விஜய் உங்க கையில துப்பாக்கியும் வாட்சும் கொடுத்திருக்காரு, இதுல உங்களுக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, தளபதி கொடுத்த அன்புதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஆன்சர் பண்ணிருக்காரு. இதை பார்த்தா பலருமே சிவகார்த்திகேயனுக்கு கிளாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.